ஸோ நம்ம எக்கச்சக்கமான ப்ராடக்ட்ஸ் வந்து அமேசான்லேருந்து வாங்கி அதை நம்ம சேனல்லையும் வந்து ரிவ்யூ பண்ணிட்டோம். ஸோ வாங்கினதுலேயே ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட் என்ன அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை நான் சொல்லி ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு வந்து இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கண்டிப்பாக இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது என்ன அப்படின்னா ஒரு மோஷன் சென்சார் இருக்க ஒரு லைட்டு தான். இது எந்த ப்ராண்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரியல்மி ப்ராண்ட் தான் இதை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இது தான் வந்து லைட், பார்க்குறதுக்கு வந்து ஆமாவோட மாதிரி சின்னதாக அழகாக இருக்கும். ஸோ இதில் தான் வந்துட்டு அந்த மோஷன் சென்சார் இருக்குது. ஸோ இதில் வந்து எந்த சுவிட்சஸ்மே கிடையாது, ஜஸ்ட் இதை நீங்கள் வந்து உங்கள் வாலில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும், அந்த சைடு வந்து ஒரு மூமெண்ட், அதாவது வந்து யாராவது வந்து அந்த சைடு மூவ் ஆகுறாங்க அப்படின்னா அப்போ மட்டும் இந்த லைட் தானாக வந்து ஆஃப் ஆகும். யாருமே இல்லை அப்படின்னா ஒரு 15 செகண்ட்ஸில் தானாகவே இந்த லைட் வந்து ஆஃப் ஆயிரும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்க அந்த ஒரு லைட் தான் இது. ஸோ இதை வந்து ரெண்டு விதமாகவும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ லைட்டிங்காகவும் வந்து யூஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஆன்டி தெஃப்ட்டுக்காகவும் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதை வந்து எப்படி ஒர்க் பண்ண வைக்கிறது, இதில் வந்து என்னென்னா இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு பிரேக் அவுட், திஸ் இஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்மள நிறைய பேர் நைட்டு தூங்கிட்டு இருப்போம், தூங்கிட்டு இருக்கும்போது வாஷ்ரூம் போகணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அப்பன் பார்த்து வந்து லைட் சுவிட்ச் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தேடிட்டு இருப்போம். கண்டிப்பாக அதை எல்லாருமே அவங்கவுங்க லைஃப்பில் வந்து அனுபவிச்சிருப்பாங்க. இல்லை அப்படின்னா கெஸ்ட் யாராவது நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாங்க, அவங்களுக்கு வந்து சுவிட்ச் எங்கே இருக்குது அப்படின்னு தெரியாது. ஸோ அந்த நேரத்தில் நம்மளை எழுப்பி விட்டு நம்மளையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான டைமில் இது நீங்கள் உங்கள் வாலில் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க ஜஸ்ட் அந்த சைடு வந்து கிராஸ் ஆகும்போது தானாகவே இந்த லைட் வந்து ஆன் ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்க வந்து திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டாங்க அப்படின்னா ஜஸ்ட் 15 செகண்ட்ஸில் தானாகவே இந்த லைட் வந்து ஆஃப் ஆகிடும். இந்த லைட்டுக்கு வயர் கனெக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த லைட் வந்து முழுக்க முழுக்க பேட்டரியால் மட்டும்தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் இருக்க பேட்டரியை வச்சு 365 டேஸ்க்கு வேறு பேட்டரி சேஞ்ச் பண்ணாமல் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நம்ம வாலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ட்ரில் அந்த மாதிரி ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையவே கிடையாது. இது வந்து மேக்னெட்டால் தான் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த மாதிரியான ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி வந்து ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா மெட்டலில் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து செவுத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ வேணுமோ அப்போ லைட்டை வந்து நீங்கள் வந்து இந்த மேக்னெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்னெட் நல்லாவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ கீழே விழுந்து இந்த லைட் வந்து டேமேஜ் ஆகிற மாதிரி அந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் இருக்காது. மேக்னெட் நல்லாவே ஸ்ட்ராங்காக இருக்குது. இந்த லைட்டில் வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரியானது கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே தான் வந்து பேட்டரி போடணும். மூணு பேட்டரி ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ இந்த மூணு பேட்டரியும் அவங்க கம்பெனிலேருந்தே வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு சுவிட்ச் இருக்குது. இந்த சுவிட்சை யூஸ் பண்ணி இந்த லைட்டை வந்து பிரைட் ஆக்கலாம், பிரைட்னஸ் வந்து கம்மி பண்ணலாம், அதெல்லாம் வந்து இந்த சுவிட்சஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த லைட் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ வந்து நான் வந்து ஸ்டுடியோ லைட் ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ ஸ்டுடியோ லைட் ஆஃப் பண்ணால் தான் உங்களுக்கு எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ ஸ்டே டியூன். ஸோ இப்போ ஸ்டுடியோவில் இருக்கிற மேஜர் லைட்ஸ் நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஒரே ஒரு லைட் தான் எரிஞ்சிட்டு இருக்கேன். இப்போ இதோட பிரைட்னஸ் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா பார்க்கறதுக்கே செம அழகாக இருக்குது, ஒரு ரிங் மாதிரி இருக்குது. ஸோ இதோட பிரைட்னஸ் வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். உங்களே உங்கள் வீட்டில் வச்சிங்க அப்படின்னா உங்களே கிளாஸாக செம்மலாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த லைட்டில் இருக்க வந்து ஆப்ஷன்ஸ். இது வந்து உங்கள் வார்ட்ரோப் இல்லை ரெஸ்ட் ரூம் இந்த மாதிரியான இடத்துலலாம் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க இந்த லைட் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது அப்படின்னு. இது வந்து ஆன்டி தெஃப்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஜஸ்ட் இதை வந்து உங்கள் வீட்டில் வந்து சவுத்தில் ஏதாச்சும் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் ஏதாவது தெஃப்ட் நடக்க போது யாராவது வர்றாங்க அப்படின்னா அந்த டைம்னு பார்த்து இது வந்து லைட்டு தானாகவே ஆன் ஆகும். ஏன்னா அந்த இடத்துல மூமெண்ட் இருக்குல்ல, ஸோ அந்த லைட் தானாகவே ஆகும். இதை பார்த்து பேனிக் ஆகி உங்கள் வீட்டில் அந்த தெஃப்ட் நடக்காமல் இருக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான லைட்ஸை வாங்கி உங்களோட வெளியில் இருக்க வாலில் வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி. இதோட காஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 500 ருபீஸ் தான். இதோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கி செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கல அப்படின்னா போய் கண்டிப்பாக பாருங்கள், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னும் நிறையா வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் காத்துட்டு இருக்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.